பதினைந்தாம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொடுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொழுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலை கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.